Hello friends, welcome to Arunika's Kitchen. Arunika's Kitchen la innikku nama paaka porradhu nellikai vachi amla murabba thein nellikai appdin solli nam oor kadaigalla la kadaikkudiya healthyana dish paaka porom. Idhukku vandu na innikku 395 grams vandu innikku irukku, almost 400 grams alavukulla nellikai, adukku paadhi alavu brown sugar eduthirken. Nellikai mela slight-a indha mari light-a cut koduthu nama vandu idha oru steamer la vachi vega vekka porom. இந்த மாதிரி கொடுக்கும்போது அதில் நல்லா அந்த பாகு எல்லாமே ஊறி வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நெல்லிக்காய் சத்துக்கள்லாம் வீணாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு குக்கரில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஸ்டீமர் வச்சு இந்த நெல்லிக்காவை நான் ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்க போகிறேன். 15 நிமிஷத்தில் அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்துருங்க. இப்போ நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை ஸ்டீமரில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காயை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போது இதுக்கு சுகர் சிரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 200 கிராம் சுகர் அண்ட் 1 கப் தண்ணி சேர்த்து இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி சுகர் வந்து ஜஸ்ட் அந்த தண்ணியில் கரையணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுகர் எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த வேக வச்சிருந்த நெல்லிக்காயை பொறுமையாக அதில் சேர்த்து ஒரு மிதமான தீயில் ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் அந்த மிதமான தீயில் வேகும்போது அந்த சுகர் சிரப் நெல்லிக்காய்க்குள்ளே போய் எல்லாம் நல்லா வெந்து அந்த உள்ளே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கட் கொடுத்தா வேக வச்சுருந்தோம் அதுக்குள்ளே சுகர் சிரப் போய் நல்லா வெந்துருங்க. கடைசி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்குள்ள ஹனி, அடுத்தது 1 டீஸ்பூன் ஹனி சேர்க்குறேன். இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. ஹனி சேர்த்துட்டு ஒரு 3-4 சொட்டு எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் நல்லா வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அது கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு உலர்ந்த கண்ணாடி பாட்டிலில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஹவர் ஆகி நல்லா ஆறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு எல்லா நெல்லிக்காவும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சுகர் சிரப்பை நம்ம சேர்க்கலாம். நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய இந்த தேன் நெல்லிக்காய் நம்ம வீட்லேயே வந்து இந்த நெல்லிக்காய் சீசன் அப்போ நல்ல ஹெல்த்தியாக பண்ணி நல்ல ஹெல்தி டிஷ்ஷாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த நெல்லிக்காய் முரபா வந்து என்ன மாதிரி கன்சிஸ்டன்ஸில் வந்திருக்கு நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது எல்லா நெல்லிக்காயும் நான் சேர்த்துட்டேன். கடைசியாக சுகர் சிரப்பையும் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு நெல்லிக்காய் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் முரபா வீட்டிலேயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.